ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. 16 தேதி இன்னைக்கு காலையில் 7:30 to 8:30 எடுக்கப்பட்ட வீடியோ. ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக நம்ம வந்து ஓல்டு ஃபால்ஸ் பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் நான் இதுவரைக்கும் தினந்தோறும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாங்க. இப்போ நம்ம ஓல்டு ஃபால்ஸோட அப்டேட் பார்க்கலாம். ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் சுத்தமாக இல்லைங்க. வாட்டர் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, மோசம்னு சொல்ல முடியாது. பெண்கள் சைடில் நார்மலாக விழுது, ஆண்கள் சைடில் கொஞ்சம் நல்லாவே விழுது. இன்றைக்கும் மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக வந்து மேகம் வந்து இருட்டிகிட்டு இருக்குது. இப்போ 8:30 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சமயம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலகரம் சைடு, தென்காசி சைடெலாம் வந்து வானம் வந்து மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகளோடு இருக்குது. பழைய குற்றாலம் மட்டும் இல்லை, எல்லா அருவிகள்லையுமே கூட்டம் குறைவான அளவுக்கு தான் இருக்குது. நாம் அடுத்ததாக டைகர் ஃபால்ஸ் பார்க்கலாங்க. டைகர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய பகுதியில் 3 பகுதியிலையுமே நீர்வரத்து வருது. இதே கோயிலுக்கு ஆப்போசிட் உள்ள பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் சுத்தமாக இல்லைங்க, ட்ரையாக தான் இருக்குது. புளியருவியோட மெயின் கிளைகளில் 2 பகுதியில் நீர்வரத்து இருக்குது, நார்மலாக இருக்குதுங்க, கூட்டம் சுத்தமாக இல்லை. மெயின் ஃபால்ஸ் வந்துட்டேங்க. மெயின் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் நார்மலாக தான் இருக்குது. வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்வதற்குண்டான அறிகுறிகள் நிறையவே இருக்குது. ஆண்கள் சைட்லேயும் பெண்கள் சைட்லேயும் கூட்டம் குறைவான அளவுக்கு தான் இருக்குது. பெண்கள் பகுதியில் நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சி பக்கத்தில் மட்டும்தான் நீர்வரத்து இருக்குது. ரொம்ப படர்ந்து நீர்வரத்து அதிகமாக விழலை. இன்றைக்கி கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இந்த மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும், அதே மாதிரி அதிகரிக்கவும் தொடங்கும். மழை வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நவம்பர் டிசம்பரில் வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மந்த்தே கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டுக்கோங்க. கூட்டமும் குறைவாக இருக்கிறதுனால இந்த நீர்வரத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகளில் நல்லபடியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுதியான அளவுக்கு நீர்வரத்து இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக குற்றாலம்லேருந்து 5 அருவி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய சிங்கவாய் பகுதியை பார்க்கலாம். சிங்கவாயில் பார்த்திங்கன்னா 8 மணி அளவில் எடுக்கப்பட்ட வீடியோங்க. 8 மணிக்கு நீர்வரத்து இல்லை. ரிட்டன் 5 ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே மடையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க போல இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக 1:30 தண்ணீர் விழ ஆரம்பிச்சிச்சு. குளிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிற்றருவியில் நீர்வரத்து வந்து நார்மலாக இருக்குது, கூட்டம் சுத்தமாக இல்லைங்க. ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. அடுத்ததான் நம்ம 5 ஃபால்ஸ் வந்துட்டோம். 5 ஃபால்ஸை பொறுத்தவரை 5 கிளைகள்லையுமே நீர்வரத்து இருக்குது. பெண்கள் பகுதியிலையும் சரி ஆண்கள் பகுதியிலையும் சரி குளிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான கூட்டமே இருக்குது. எல்லாருமே வீக்கெண்டில் வந்து பிளான் பண்ணாமல் ஒரு மாதிரி வீக் டேஸில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே குளிச்சுட்டு போகலாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலராக அப்டேட் போடுறத பார்த்தா இது எதுக்கு டெய்லி போட்டுட்ருக்கேங்க மாதிரி க்வெஸ்சன் வருது. வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். டிரைவராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தகவலை பயன்படுத்தி ட்ரிப் எடுக்கிறதுக்கும், தூரமாக இருந்து வரக்கூடிய நண்பர்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து வசதியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறட்டும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.